ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நாங்கள் ஒகேனக்கல் ட்ரிப் போயிருந்ததை பற்றி தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் வாங்க நாங்கள் எப்படிலாம் போகணும் அங்கே எப்படி என்ஜாய் பண்ணோம் அப்படின்றத உங்களோட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் இருந்து கிளம்பிட்டோம் பைக்கில் தான் போகிறோம் இது பைக் ரைடு வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க ஸோ அதனால் இன்றைக்கி நாங்கள் பைக்கில் தான் போகிறோம் அண்ணா ஃபேமிலி ஒரு பைக்லேயும் நாங்கள் ஒரு பைக்லேயும் வரோம் நாங்கள் வந்துட்டு இப்போ விருதுநகர்லேருந்து ஒசூர் போயிருந்தோம் டிசம்பர் மந்த்து ஒசூர் பக்கத்தில் அண்ணா கோட்டை அப்படின்ற ஊரில் தான் இருக்காங்க ஸோ அவங்க வீட்டுக்கிட்டேருந்து அவங்க இருக்கிற ஏரியாவிலருந்துட்டு ஓகே நாக்கல்ல பைக்லேயே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் மார்னிங் ஒரு எயிட் ஓ கிளாக் இருக்கோம் அந்த டைமில் தான் கிளம்பினோம் ரொம்ப ஏர்லியராகவும் போக முடியாது அப்படின்றனால ஏன்னா இங்கே வந்துட்டு பனி ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் நாங்கள் வீட்டில் இருந்து ஒரு எயிட் ஓ கிளாக் கிளம்புனோம் இப்போ நாங்கள் வண்டியில் போயிட்டுருக்கோம் நான் என்னோடய ஹஸ்பண்ட் அப்புறம் பாப்பா நாங்கள் ஒரு வண்டியில் அண்ணா நிரலியா எளியில் அவங்க ஒரு வண்டியில் வர்றாங்க பார்த்தீங்கன்னா பைக் ரைடு பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது ரொம்ப நாளாகவே நான் வந்துட்டு லாங் டிரைவ் போகணுன்னு நினச்சிட்டே இருந்தேன் அந்த வாய்ப்பு வந்து இப்போ கிடச்சது ரொம்ப யூஸ் பண்ணிட்டோம் ரொம்பவே அவ்வளோ சொல்ல முடியாது அவ்வளோ என்ஜாய் பண்ணோம் பைக் ரைடுனா யாருக்கெலாம் மாதிரி லாங் டிரைவ் போக பிடிக்கணுன்றத என்னோட மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ஓகேனக்கல் ட்ரிப் வந்துட்டு என்னால் மறக்கவே முடியாது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அது ஏரியா பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் அவ்வளோ க்ரீனிஷாக பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக அழகாக இருந்தது இன்னொன்று பார்த்திங்கன்னா யானை குரங்கு இதெல்லாம் வந்துட்டு நிறையாவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு தடவையாவது ஒரு யானையாவது பாத்திரமாட்டோமா அப்படின்ட்டு ஆசையோடு போனோம் ஆனால் வாய்ப்பு கிடைக்கல யானையெல்லாம் பார்க்கவே முடியல ஆனால் குரங்கு நிறையா பார்த்தோம் யானை பார்க்க முடியல ஆனால் பாறை எல்லாம் பாருங்கள் இங்கே பாருங்களேன் இந்த இதுக்கு மேலே ஒரு பாறை அப்புறம் இது வந்துட்டு ஒரு துர்க்கையம்மன் கோயில் அங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க வரும்போது டைம் இருந்தால் போகலாம் அப்படின்னு நினச்சிட்ருந்தோம் பட் ஆனால் வரும்போதும் ரொம்ப டைம் ஆகிடுச்சு ரொம்ப டயர்டாக வேறு ஆகிட்டோம் நாங்கள் போகிற வழியிலலாம் பார்த்தீங்கன்னா ரோடு இப்படி தான் இருந்தது அதுவே ரொம்ப என்ஜாய் பண்ணி போனோம் பாருங்களேன் ரெண்டு பக்கமுமே வந்துட்டு நல்ல க்ரீனிஷாக இருக்கும் அதோட மழை வேற பனி வேற ரொம்ப 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 என்ஜாய் பண்ணோம் சொல்ல வார்த்தைகளே இல்லை அந்த அளவுக்கு இருந்தது இது வந்துட்டு இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி ஒரு பிளேஸ்னே சொல்லலாம் அது மாதிரி தான் ரோடுலாம் பார்த்திங்கன்னா நல்லா பெண்டாய் வெண்டாயி போயிட்டே இருந்தது இங்கே வந்து இந்த ஊசி முனை வளைவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவுமே வந்துட்டு ஒரு ரெண்டு இடத்துல இருந்தது பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது அந்த இடத்துல பைக்லாம் டேன் ஆகும்போது ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு பார்க்க ப்ளேஸஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு இப்படி தான் வண்டியில் போகும்போது நாங்கள் அப்படியே பேசிகிட்டே போனோம் க ஸ்வெட்டர் இல்லாமலாம் இந்த ஏரியாவில் இருக்கவே முடியாது ஸ்வெட்டர் போட்டுட்டு கையில் கிளவுஸு மாஸ்கா எப்பா ரொம்ப ஃபுல் ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு தான் போனோம் பாருங்களேன் குரங்கள்லாம் நிறைய இருந்துச்சு நல்லா பார்த்துட்டு ஜாலியாக பேசிகிட்டே போனோம் இந்த ஏரியாவில் வந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கலாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம் ஒன் ஹவர் கிட்டக்க வண்டிலேயே வந்துட்டோம் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு சரி கொஞ்சம் இந்த இடத்துல ரிலாக்ஸ் ஆகிக்கலாம் அப்படின்ட்டு இந்த இடத்துல ஃபோட்டோ வேறு எடுக்கலாம்னு சொன்னாங்க நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா அஞ்சட்டிக்கு பக்கத்தில் தான் இருக்கோம் இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டரும் மூணு கிலோமீட்டரானு சொன்னாங்க சரியாக தெரியல இங்கே ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது கீழே பார்த்தீங்கன்னா பெரிய ஆழம் ரொம்ப ஆழமாக இருந்தது பார்க்க இந்த இடத்துல தான் ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நின்னோமா இங்கே பாருங்களேன் நாங்கள் நின்ன இடத்துல திடீர்னு பார்த்தோம் தொட்டாக சுருங்கி செடி இருந்துச்சு இந்த செடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம இப்படி தொட்டோம் அப்படின்னா உடனே அந்த இலையெல்லாம் சுருங்கிக்கிறோம் இங்கே பாருங்களேன் நாங்கள் இது கூட ரொம்ப வருஷம் ஆச்சு விளையாண்டு அதனால் இன்றைக்கி விளையாண்டுகிட்டே இருந்தோம் ரொம்ப நேரம் நான் இதுலேயே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அவங்க எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நான் விளையாடுறத பார்த்துட்டு பாப்பா வந்துட்டா பாப்பா நானும் இல்லை விளாண்டுட்டு இருந்தோம் பாருங்கள் அதோடய பூ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு பிங்க் கலரில் இந்த 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 மலையில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ஸ் இருக்குதுதான் அண்ணா சொன்னாங்க ஆனால் அந்த ஃபால்ஸோட சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு ஃபால்ஸ் எங்களால் பார்க்க முடியல ஏன்னா பனி மூட்டமாக இருந்துச்சு நாங்கள் ஃபோட்டோ இருக்கிற டைமில் அப்பாவும் பொண்ணும் வாக் போயிட்டு வந்துட்டாங்க ஒரு வாக்கு இப்போ அங்கேருந்து கிளம்பிட்டோம் இப்போ போயிட்டு நாங்கள் அஞ்சட்டி அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கான் அந்த ஊரில் போயிட்டு தான் சாப்பிட்டுட்டு அப்படியே திருப்பி ரைடை வந்து கண்டினியூ பண்ணணும் சாப்பாடை வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி வீட்லேயே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் மார்னிங்க்கு வந்து தோசையும் ஆஃப்டர்நூனுக்கு வந்துட்டு லெமன் சாதம் இந்த மாதிரி ச இதுக்கு வந்துட்டு தோசை கார சட்னி அப்புறம் சிப்ஸு லெமன் சாதம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்றதுனால கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது அங்கங்கே நிற்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க அதேமாதிரி பின்னாடி வந்து நம்மளை பார்க்குறதுக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து ரவுண்ட்ஸில் இருந்துகிட்டே தான் இருக்காங்க ஸோ அதனால் நம்ம பயப்படுறதுக்கும் தேவையில்லை இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும் ஏன்னா யானை இதெல்லாம் வந்துட்டு எப்போ வரும்னே சொல்ல முடியாதான் ஸோ அதனால் பார்த்துட்டு நாங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போனோம் ஆனால் யானையை தான் எங்களால் பார்க்கவே முடியல ரொம்ப ஆசையாக இருந்தது பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அங்கங்கே போர்டு வச்சுருந்தாங்க எந்த இடத்துலலாம் யானை வந்துட்டு வரும் அப்படின்றத பார்த்துட்டு அங்கங்கே போர்டு வச்சுருந்தாங்க யானை சிம்பிள் போட்டு அதில் எழுதியிருக்காங்க ஸோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க யானை வந்து அந்த பள்ளத்தை கடந்து அதிகமாக வராது அப்படின்றதுனால இங்கே உள்ள மாட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா கொம்பு அவ்வளோ ஷார்ப்பாக இருந்தது நாங்கள் அந்த கடந்து தான் போனோம் அந்த மாடுலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தேன் நம்ம மாடு மாதிரி இல்லை அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இப்போ பார்த்தி இந்த பார்த்திங்களா இந்த மாதிரி தான் யானை சிம்பிள் போட்டு அங்கங்கே எழுதி வச்சுருக்காங்க அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருந்தது அந்த ஏரியாலலாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போவோம் இல்லையா இங்கிட்டலாம் தோட்டத்தில் முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் இதெல்லாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறம் ரோஸ்லாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டே தான் போனோம் இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு இந்த சைடு பா ஒரு சைடு பாறை இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நல்லா ஆழம் பள்ளமாக போகுது பள்ளத்தாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்குது நிறைய குரங்கு தான் பார்க்க முடிஞ்சது அப்புறம் இந்த மாதிரி மழையெல்லாம் பார்த்திங்கன்னா லேயர் லேயராக இருந்தது இது என்னால் ஃபுல் வியூ எடுக்க முடியல சரியாக எடுக்க முடியல இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஒகே கிட்டக்க நெருங்கிட்டோம் இது வந்து அங்கே வந்துட்டு முதலை பண்ணை இருக்கான் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்டேருந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு நாங்கள் டைம் இருந்தால் போகலான்னு நினச்சிருந்தோம் போக முடியல எங்களுக்கு இங்கேயே ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிவிட்டோம் இப்போ வந்துட்டு தாகமாக இருந்துச்சு அதனால கோலி சோடா குடிக்கலாம் ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு கோலி சோடா தான் ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்கன்றதேன்ட்ட கமெண்டில் சொல்லுங்கள் கோலி சோடாவில் லெமன் போட்டு உப்பு போட்டு குடிக்கிறதோட டேஸ்ட் இருக்குது பாருங்கள் அடிச்சுக்க முடியாது ஸோ அதை குடிச்சிட்டு இப்போ வந்துட்டு மறுபடியும் உள்ளே கிளம்பியாச்சு அருவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்பயே பரிசல் சவாரி போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு தான் போனோம் பட் ஆனால் அங்கே போயிட்டு பயந்துட்டோம் யாருமே போகல பரிசல் சவாரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாலு பேருக்கு பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஆனால் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்துட்டு லைஃப் ஜாக்கெட்லாம் தர்றாங்க நல்லா தான் இருந்தது பட் எங்களுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருந்ததுனால நாங்கள் யாரும் போகல குழந்தைங்க இருந்தது இல்லையா ஸோ அதனால் நாங்கள் போக முடியல அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இறங்கின உடனேயே வந்துட்டு கேட்குறாங்க நிறைய பேர் நாங்களே சமைச்சு கொடுத்துட்றோம் நம்ம அவங்க சமைச்சி கொடுத்துருவாங்க நம்ம போய் குளிச்சிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா சாப்பாடு வந்து ரெடியாக இருக்கும் மீன் வறுவல் நம்ம என்ன டிஷ்ஷு சொல்கிறோமோ அதை வந்து அவங்க சமைச்சி கொடுத்துறாங்க நான்வெஜ்ஜு மட்டும் இல்லை வெஜ்ஜுமே சமைச்சு கொடுக்குறாங்க இதில் ஒரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹைலைட்டு உரல்ல அவங்களே வந்து மசால் ஆட்டி கையிலையே ஆட்டி சமைச்சி கொடுக்குறாங்க அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது அந்த சமையல்லாம் அந்த மசாலெலாம் பார்த்தீங்கன்னா ஆட்டும் போதே அவ்வளோ ரெட்டிஷாக அழகாக இருந்துச்சு இங்கே பாருங்களேன் பரிசல் தூக்கிட்டு போகிறாங்க அவ்வளோ பெருசாக இருந்தது இது வந்து செவன்ட்டி கேஜி கிட்டக்க இருக்குமா அந்த பரிசலோட வெயிட்டு இது வந்து நாலு பேர் போகிறதுக்குரியது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இந்த மாதிரி தண்ணியில் வந்துட்டு கால் வச்சு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு போகலாம் போனோம் பட் தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ இருந்துச்சு காலே வைக்க முடியல இருந்தாலும் தண்ணியை பார்த்தா விட மனசு இல்லை உடனே இறங்கிடணுன்ட்டு இறங்கணும் இறங்கினோன்னா பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே குட்டி குட்டி மீன்லாம் இருந்தது அது வந்து இந்த காலில் அழுக்கெடுக்கிற மீனுன்னு சொன்னாங்க மீனை பார்த்தாலே பயமாக இருந்துச்சு அப்புறம் ஒரு வழியாக ஓடி வந்துட்டோம் அப்போ திருப்பி மறுபடியும் தண்ணி பார்த்துட்டு விட மனசு இல்லை மறுபடியும் போய்ட்டு அதில் கொஞ்சம் நேரம் ஆட்டமாக ஆடிட்டு அப்புறம் ஃபால்ஸில் போயிட்டு அங்கே கொஞ்சம் குளிச்சுட்டு ஃபால்ஸில் வந்து நாங்கள் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஃபோர்ஸாக வர ஆரம்பிச்சிச்சு ரொம்ப நல்லா இருந்தது செம்ம என்ஜாய் அப்படின் தான் சொல்லணும் அதில் குளிச்சு முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே தொங்கு பாலம் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே தொங்கு பாலம் போகலான்னு சொல்லிட்டு அங்கே நிறைய குரங்களாக இருந்துச்சு அப்புறம் இலந்த பழம் வாங்கி சாப்பிட்டோம் இந்த வியூலாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு செம்ம என்ஜாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தொங்கு பாலத்துக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க ஃபைவ் ருபீஸ் ஒரு ஆளுக்கு இப்போ வந்து இதுதான் தொங்கு பாலத்துக்கு என்ட்ரன்ஸு உள்ளே போயிட்டு அங்கே மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா வியூ வந்து செம்மையாக இருந்தது பரிசல் போவாங்க இல்லையா அந்த வியூ வந்து நம்மளால் நல்லா பார்க்க முடியுது அதுக்காக தான் இங்கே வர்றாங்க இப்போ அங்கே ரெண்டு பக்கமும் பாறை ஒன்று வந்து தமிழ்நாடு பார்ட்ரு இன்னொன்று வந்து கர்நாடகா பார்ட்ரு நம்ம காவேரி ஆற்று தண்ணி அதில் குளிக்கணும் இல்லையா ஸோ அதனால் நல்லா என்ஜாய் பண்ணி தண்ணியில் குளிச்சிட்டோம் சவாரி மட்டும்தான் போக முடியல இங்கே பாருங்கள் ரெண்டு பக்கமும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் பார்க்குறதுக்கு ரெண்டு பக்கம் பாறை நடுவில் பரிசல்ல சவாரி செமையாக இருக்கும்ல யாரெலாம் ஓகேனாக்கால் ட்ரிப்பு போயிருக்கீங்க யாருக்கெல்லாம் இந்த ட்ரிப் ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி பைக் ரைட்லலாம் யாரெல்லாம் போனீங்க அப்படின்றத என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அந்த படகு அந்த பரிசல் வந்து சுற்றுறதை பாருங்க அந்த தண்ணி விழுந்த உடனே அந்த இடத்துல பரிசல் சுற்றுது பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் இதெல்லாம் பார்த்தாச்சு சரி ஓகே அப்படின்ட்டு கீழே போகலாம் அப்படின்னு பார்த்தோம் அதுக்குள்ள கொஞ்சம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் பாருங்க நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டு கீழே இறங்க போகிறோம் தொங்கு பாலத்துலேருந்து கீழே இறங்குறோம் பாப்பா நான் எளியில் நாங்கள் எல்லோரும் வந்தால் குட்டி பாப்பா வந்து முன்னாடியே போயிட்டா ஐஸ்கிரீம் கேட்டுட்டு இருந்தா அதனால் அண்ணா தூக்கிட்டு போயிட்டாங்க பாப்பா நாங்கள் எல்லோரும் இப்போ கீழே வந்துட்டு இப்போ போயிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் இங்கே போகலான் இருக்கோம் மறுபடியும் அது பார்க் இருக்குன்னு சொன்னாங்க சரி அந்த பார்க்கில் போயிட்டு குழந்தைங்களை கொஞ்சம் நேரம் விளாடை விட்டுட்டு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்து நிறைய குரங்கு இருந்துச்சு சாப்பிட்லான்னு நினச்சோம் பட் சாப்பிட முடியல அதனால் குழந்தைங்கள மட்டும் விளாடை விட்டுட்டு சரி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் ஃப்ரூட்டி குடிச்சிட்டு வச்சுருந்தோம் அதை வந்து தூக்கிட்டு வந்துடுச்சு இப்போ பாப்பா குட்டிமே வந்து சருகல் வாட போகிறேன்னா அதனால் சருகல் வாண்டுட்டுருக்கா இது முடியவும் அப்படியே கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா டைம் ஆகிடுச்சு நாங்கள் இப்போ கிளம்பணும் அப்படின்னா தான் வீட்டுக்கு போக கரெக்டாக இருக்கும் போகிற வழியிலேயே எங்கேயாவது சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பணும் இந்த ட்ரிப்பு யாருக்கெலாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க என்னால் ரொம்ப இதெல்லாம் சொல்ல முடியலை ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு பிடிச்ச அளவுக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்